ஆன்மீகம் கலக்காத அரசியலே செய்ய முடியாது என்று உதயநிதி சொல்கிறார். தீபாவளி வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன். உதயநிதி சொல்ற மாதிரி ஆன்மீகமும் அரசியலும் கலக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆன்மீகமும் அரசியலும் இணைந்தே தான் இருக்கும். இங்கே பாரதிய ஜனதா கட்சி பலம் பெற்றால் மட்டுமே இங்கே உள்ள மக்களுக்கான திட்டங்களை சரியாக நிறைவேற்ற முடியும். அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாரு. எதுக்கு அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாருனா, ஒருவேளை விஜய்க்கு கோபம் வரன்றதுக்காக அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாரான்னு எனக்கு தெரியாது. பேரா ஒலிம்பிக்ல கூட நம்ம மெடல் வாங்குறோம், ஆனா விளையாட்டை நசுக்கும் அளவிற்கு உதயநிதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்துகளை உடனே திரும்ப பெற வேண்டும். இன்று தேவர் திருமகனாருக்கு மாலை அணிவித்து விட்டு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேவர் திருமகனார் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆன்மீகமும் தேசியமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்னார் தேவர் திருமகனார். ஆன்மீகம் கலக்காத அரசியலே செய்ய முடியாது என்று உதயநிதி சொல்கிறார். ஆக ஆன்மீகத்தையும் அரசியலையும் இரண்டு கண்களாக கொண்ட தேவர் திருமகனாருக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு ஆன்மீகமும் அரசியலும் கலக்க முடியாது என்ற கொள்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக தேவர் திருமகனார் ஆன்மீகத்தையும் அரசியலையும் அவர் சரியாக அவர் கொண்டு சென்றதனால்தான் அவருக்கு வெற்றி கிடைத்தது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீபாவளி வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன். உதயநிதி சொல்கிற மாதிரி ஆன்மீகமும் அரசியலும் கலக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆன்மீகமும் அரசியலும் இணைந்தே தான் இருக்கும். அதே மாதிரி இன்று இந்த அரசு அதே மாதிரி காவிரி குண்டாறு திட்டத்தை 2008 ஆரம்பித்தோம் அப்படின்றாரு. இப்போ 40% தான் நிறைவடைந்திருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அதற்காகத்தான் நாங்கள் ரெட்டை என்ஜின் கவர்மெண்ட் வேணும்னு சொல்கிறோம். இங்கே மெட்ரோ ரயிலை ஆரம்பித்து விட்டு மத்திய அரசு தலையிட்ட பின்பு தான் அதை நிறைவடைய செய்ய உங்களால் முடிகிறது. அதனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி பலம் பெற்றால் மட்டுமே இங்கே உள்ள மக்களுக்கான திட்டங்களை சரியாக நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு உதயநிதி அஜித் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். அஜித்துக்கு வாழ்த்து சொல்கிறார். எதுக்கு அஜித்துக்கு வாழ்த்து சொல்கிறாருனா, ஒருவேளை விஜய்க்கு கோபம் வரன்றதுக்காக அஜித்துக்கு வாழ்த்து சொல்கிறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உலக அரங்கில் விளையாட்டை முன்னிறுத்துவதற்கு அஜித்துக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இங்கே சாமானிய மக்கள் விளையாடும் மாநகராட்சி விளையாட்டு திடல்கள், பூங்காக்களோடு அமைந்த மாநகராட்சி விளையாட்டு திடல்களுக்கு 10 பேர் பயிற்சி பெற்றால் 1 மணி நேரத்திற்கு 1200 ரூபாய் கட்ட வேண்டும் என்று மிக கொடுமையான ஒரு தீர்மானத்தை மாநகராட்சி நிறைவேற்றியிருக்கிறது. எப்படி அது? சாமானிய மக்கள் பயன்படும் விளையாட்டு திடல்கள் அது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதே மாதிரிதான் அம்மா அரங்கம், சார் பி டி தியாகராஜர் அரங்கம், இவையெல்லாம் நஷ்டத்தில் ஓடுகிறது என்கிறார்கள். சாமானிய மக்கள் தங்களது திருமண விழாக்களையும் தங்களது விழாக்களையும் நடைமுறைப்படுத்த முடியாமல் அதிக செலவு செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த அரங்கங்களை இலவசமாக கொடுக்கலாம், இல்லைனா மிக குறைந்த விலையில் கொடுத்து அதன் வசதிகளை மேம்படுத்தி இந்த அரங்கங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் நடத்த வேண்டும். இன்னைக்கு போதை பொருள் தடுக்க வேண்டும் என்று சொல்ற மாதவரத்தில் 27 கோடி ரூபாய் போதை பொருட்கள் பிடிபட்டு இருக்கிறது. ஆனால் போதையில் இருந்து குழந்தைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு விளையாட்டு தேவை. ஆனால் விளையாட்டு திடல்களுக்கு 1200 ரூபாய் 1 மணி நேரத்திற்கு நீங்கள் வாடகை கொண்டு கொடுத்தீர்கள் என்றால், கேட்டீர்கள் என்றால், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விளையாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். பேரா ஒலிம்பிக்ல கூட நம்ம மெடல் வாங்குறோம், ஆனால் விளையாட்டை நசுக்கும் அளவிற்கு உதயநிதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்துகளை உடனே திரும்ப பெற வேண்டும். மாநகராட்சி பூங்காக்களில் விளையாடுபவர்களுக்கு கட்டணம் வசூலிப்பது உடனே திரும்ப பெற வேண்டும். சார் பிட்டி தியாகராஜர் அரங்கம் அம்மா அரங்கங்களுக்கு தனியாருக்கு விடுவதை உடனே திரும்ப பெற வேண்டும். இதில் வசதிகளை மேம்படுத்தி இன்னும் வாடகையை குறைத்து ஏழை மக்கள் பயன்பெறும் அளவிற்கு பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.